Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட்ஸ் டிஃபன் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து நான் பொடி இட்லி செய்யலாம்னு இருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் மினி இட்லி வந்து நான் ரெடி பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் பிளேட்ல கொஞ்சம் ஆயில் வந்து ரப் பண்ணிட்டு சின்ன சின்ன இட்லிஸ் எல்லாம் ஊத்தி எடுத்துக்க போறேன். நீங்கள் வந்து பெரிய இட்லியை கட் பண்ணி கூட செய்யலாம். என்கிட்ட வந்து இந்த பிளேட் இருந்ததுனால நான் வந்து மினி இட்லி செஞ்சுக்கிறேன். குழந்தைங்களுக்கும் ஆசையாக சாப்பிடுவாங்கன்றதுக்காக ஃபஸ்ட்டு இட்லி எல்லாத்தையும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு வந்து கூட சாப்பிட்றதுக்காக நான் வந்து போண்டா செய்யலான்ட்டு இருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக உளுந்து மாவு வந்து நேற்றே அரைச்சி வச்சுட்டேன். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதில் போய் கொஞ்சமாக ப்ரோட்டீனுக்காக கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் போண்டா செய்கிறதுக்கு தேவையான ஆனியன், அப்புறம் கறி லீவ்ஸ், அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து போண்டாக்கு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் வந்துட்டு அங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து போண்டாலாம் பொறிச்சு எடுத்துக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமேலுக்கு சின்ன சின்ன பீசஸாக வந்து இது போண்டாவெல்லாம் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ எல்லா போண்டாவுமே வந்து கிள்ளி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இல்லாட்டி அடியில் போய் ஒட்டிடும் மாவெல்லாம் கரண்டியில், அப்புறம் கடாயில் ஒட்டிட்டு வந்துடும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பக்கமாக ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நான் அதுக்குள்ளே பொடி இட்லி வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அதை வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையோ இட்லி வந்து எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து பொடி சேர்த்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போகிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த சைடு போண்டாவும் வந்து ரெடியாகிட்டு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். வெளியே வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதுலேயே வந்துட்டு ஒரு கொத்த கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி அதையும் வந்து நான் இட்லி கூட வந்து சேர்த்துட்டேன். இப்போ வந்து இட்லியும் ரெடி ஆகிடுச்சு, போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு. டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். ஃப்ரூட்ஸ்க்கு கொஞ்சமாக ப்ளம்ஸும் கொஞ்சம் குக்கீஸும் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.